முதல் அலை அடங்கி இப்பொழுது மீண்டும் இரண்டாவது அலை தொடங்கி இருக்கிறது இந்த தேர்தல் மிகப்பெரிய காரணம் இதற்கு பெருங்கூட்டத்தை சேர்த்து தேர்தல் என்பது ஒரு கொடுக்கல் வாங்கல் தானே எல்லாம் விற்பது வாங்குவது என்பதுதானே தேர்தல் அதில் என்ன ஜனநாயகம் இருக்கிறது ஆகவே அது ஏற்படுத்திய ரெண்டாவது அலை இப்பொழுது மக்களை வெகுவாக தாக்கிக் கொண்டிருக்கிறது நான் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன் ஏற்கனவே முதல் அலையை எப்படி கட்டுப்படுத்தினீர்களோ அதே பாங்குகளை மீண்டும் கடைபிடிக்க வேண்டியதுதானே இப்பொழுது முன்பு வீடு வீடாக போய் சோதனை செய்தீர்கள் பிறகு வீதிகளில் சோதனை மையங்களை உண்டாக்கினீர்கள் அதுவும் சரியாக இல்லை என்றால் அவர்களை ஆம்புலன்ஸ் வழியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தீர்கள் அதனால் வீதிகள் வீடுகள் அனைத்துமே கட்டுக்குள் வந்தன ஆனால் இப்பொழுது அதெல்லாம் இல்லை அவனவன் தனக்கு காய்ச்சல் அடிக்கிறது சளி தொந்தரவு செய்கிறது என்று சொன்னால் அவனாகவே சோதனை செய்து கொண்டு அவனாகவே போய் மருத்துவமனை வாசலில் இரவு முழுவதும் காத்திருந்து படுக்கை கிடைக்காதா என்று காத்திருக்க வேண்டிய நிலம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அரசு சரியாக செயல்படவில்லை அதிகாரிகள் சரியாக செயல்படவில்லை என்றுதான் நான் சொல்லுவேன் நாற்பது சதவீத படுக்கைகள் காலியாக இருக்கின்றன அரசு மருத்துவமனைகளில் என்று அதிகாரிகள் சொல்கிறார்கள் அப்படியானால் ஐம்பது சதவீத மனிதர்களை ஏன் வீட்டுக்குள் தனிமைப்படுத்துகிறீர்கள் இவர்களை கொண்டு போய் மருத்துவமனையில் வைக்க வேண்டியதானே ஒரு ஆத்திரம் அவசரத்திற்கு ஆக்சிஜன் தேவைப்பட்டால் அவர்களுக்கு பயன்படுமே வீட்டிலே இருந்து கொண்டு வீட்டில் இருப்பவர்களுக்கு வீட்டிலே இருப்பதை விட அங்கு கொண்டு போய் வைப்பது பாதுகாப்பானது தானே ஆகவே நாற்பது சதவீத படுக்கைகளை காலியாக வைத்துக்கொண்டு ஐம்பது சதவீத மனிதர்களை நீங்கள் வீட்டுக்குள் வைப்பது என்பது சரியாக எனக்கு படவில்லை மனித உயிர்கள் விலைமதிப்பற்றவை டெல்லியிலே நாற்பத்தி ஐந்து பேர் ஐம்பது பேர் ஆக்சிஜன் போதாமையினால் பற்றாக்குறையினால் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதைவிட கொடுமை வேறு என்ன இருக்க முடியும் உடனே ஆக்சிஜனுக்கு போடுகின்ற வரியை குறைத்து விட்டால் தனியார் மருத்துவமனைகளில் தானே ஆக்சிஜனுக்கு வரியை குறைத்தால் அதனால் கொஞ்சம் பலன் ஏற்படும் அதனால் அவர்கள் ஒன்று ரூபாயை குறைத்து கொள்ளப் போவதில்லை பெரிய மருத்துவமனைகளில் பொது மருத்துவமனைகளில் ஆக்சிஜனுக்கு வரியை குறைத்தால் என்ன குறைக்காவிட்டால் என்ன எல்லாருக்கும் ஆக்சிஜன் கிடைப்பதற்கு வழி செய்ய வேண்டிய கடமை அரசு மருத்துவமனைக்கு இருக்கிறது நான் இன்னமும் சொல்லுகிறேன் தனியார் மருத்துவமனைகள் உங்களிடம் போதிய இடமில்லை என்றால் தனியார் மருத்துவமனைகளெல்லாம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாருங்கள் தனியார் மருத்துவமனை மருத்துவ மருத்துவர்களுக்கு நீங்கள் அரசுச் சம்பளம் கொடுங்கள் இந்த நோய் கட்டுக்குள் வருகின்ற வரையிலும் தனியார் மருத்துவமனைகளை அரசு மருத்துவமனைகளாக பயன்படுத்துங்கள் ஆகவே எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தனக்கு நோய் வந்தது என்பதற்காக அரசு படுக்கை கிடைக்கவில்லை என்பதற்காக இரவு முழுவதும் வீதியில் கிடப்பதும் இது போன்ற நிலைகள் நல்லவை அல்ல எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் அரசு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து இவர்களுக்கு நோய் சிகிச்சை அளிப்பது என்பது ரொம்ப இன்றியமையாதது ஆனால் நம்முடைய மக்களுக்கும் ஒரு உணர்வை பாருங்கள் நாளை ஊரடங்கு என்று சொன்னால் உடனே இன்றே காசிமேடு மீன் சந்தை களை கட்டுகிறது பெரும் நெரிசல் இப்பொழுது என்ன ஞாயிற்றுக்கிழமை மீன் சாப்பிடாவிட்டாலும் என்ன புதன்கிழமை சாப்பிட்டால் என்ன குடியாமொழிவிடும் என்று கேட்கிறேன் மக்களும் இப்படி இருந்தால் நாம் தானே ஒருவருக்கொரு தொற்று தொற்றுவிக்கும் தொற்றுவிக்கின்ற நிலையை ஏற்படுத்துகிறோம் இதை மக்கள் உணர வேண்டாமா அரசு மட்டுமே இதை செய்துவிட முடியுமா அரசு தன்னுடைய கடமையை சரியாக ஆற்ற வேண்டும் நோய்க்கு உரிய சிகிச்சை இல்லாமல் மனிதர்கள் சாகின்ற நிலைமை இருக்கக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியமானது அதைத் தவிர மற்றபடி மக்களும் தங்கள் அளவுக்கு ஒத்துழைப்பது என்பது ரொம்ப இன்றியமையாது திரையரங்குகளை மூடியதெல்லாம் சரி மற்றவையெல்லாம் சரி பெரிய பெரிய மால்களையெல்லாம் மூடியது சரி ஆக பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்ற நிலை ஒரு பக்கம் இருந்தாலும் மனித உயிர்கள் பொருளாதாரத்தை விட மதிப்பு மிகுந்தவை ஆகவே நாம் எந்த கட்டுப்பாடுகளையும் நீங்கள் கொண்டு வாருங்கள் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை பல பேர் தங்களுக்கு தடுப்பூசி கிடைக்குமோ கிடைக்காதோ தங்களுக்கு இன்னொரு நாள் வர சொல்லிவிடுவார்களோ என்கின்ற அச்சத்தில் இருக்கிறார்கள் நான் சொல்கிறேன் தடுப்பூசி மற்ற மருந்துகள் இவை இவையெல்லாம் போதாமையினாலோ பற்றாக்குறையினாலோ மனித உயிர்கள் துன்பப்படலாமா என்று நான் கேட்கின்றேன் இதெல்லாம் ஒரு அரசினுடைய கடமை இல்லையா இதை நீங்கள் வரவழைப்பதும் சேகரித்து வைத்துக் கொள்வதும் போதுமான அளவுக்கு வைத்துக் கொள்வதும் மக்கள் பதற்றப்படாமல் அவர்களுக்கு வைத்தியம் பார்ப்பதும் இன்றியமையானது இல்லையா இவற்றையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் வீடு வீடாக போய் பரிசோதனை செய்யுங்கள் வீதிகளில் சோதனை மையங்களை ஏற்படுத்துங்கள் கொஞ்சம் மோசமாக இருந்தால் ஆம்புலன்ஸ் வழியாக இவனே கார் பிடித்து ஆட்டோ பிடித்து இவனே அந்த ஆட்டோக்காரனுக்கோ கார்காரனுக்கோ பரப்பாமல் இவனாகவே மருத்துவமனைக்கு வந்து படுக்கைக்காக இரவு முழுவதும் இருந்து இப்படி ரெண்டு நாள் அவன் அவதிப்படுகின்ற நிலைமை இருந்தால் மக்களுக்கு பதற்றம் அதிகமாகும் ஆகவே இது சரியான முறை அல்ல அரசு இன்னும் விழிப்போடு முதல் அலையை கட்டுப்படுத்திய போது எவ்வளவு நீங்கள் கடமை உணர்வோடு செயல்பட்டீர்களோ அதே உணர்வோடு இந்த இரண்டாவது அலையை கட்டுப்படுத்துவதிலும் செயல்பட வேண்டும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க